அடுத்ததுலேருந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ வந்து பார்க்குறோம். இதுக்கு நம்ம இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ. இந்த மாதிரி இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ டு ஏ எஃப் அப்படின்னு வந்ததுன்னா ஒன்று வந்து ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து ட்வைஸ் இன்ட்டு ஜீரோ டு ஏ, இன்னொன்று மைனஸ் ஏ டு ஏ எஃப் வந்து ஜீரோ. இது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த மாதிரி, இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈவனாக ஆடான்னு சொல்லி செக் பண்ணணும். பிஃபோர் தட் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா மைனஸ் ஒன் டு ஒன் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், லாக் மட்டும் இன்டகிரேஷன் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கன்சிடர் லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் பை, இது லாக் எம் பை என். வாட் இஸ் லாக் எம் பை என்? லாக் எம் மைனஸ் லாக் எம். ஸோ லாக் டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் லாக் டூ பிளஸ் எக்ஸ், இது வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வந்து போடணும். தட் மீன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ். ஸோ வேறவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் மைனஸ் எக்ஸ். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், லாக் ஆஃப் டூ ஏற்கனவே மைனஸ் இருக்கு மைனஸ் எக்ஸ், தென் மைனஸ் லாக் டூ இந்த ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ். பட் ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, லாக் ஆஃப் டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸ். அப்போ மைனஸை காமன் ஆகிடுது. அப்புறம் அதாவது திருப்பி எழுதுறோம், மைனஸ் காமன் சொல்ல வேண்டாம், திருப்பி எழுதுறோம். திருப்பி எழுதுறப்ப என்ன ஆயிடும், மைனஸ் வந்துடுங்க இங்கே லாக் ஆஃப் டூ ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை திருப்பி எழுதுறப்ப இங்கே வந்து மைனஸ் டூ, தட் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பிகின் பண்ணலாம், வி காட் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னது, எஃப் இஸ் ஈவன் ஆர் ஆட், ஆட் ஃபங்க்ஷன். இங்கே மைனஸ் எக்ஸ்னு போட்டுட்டு இந்த அவுட்டரில் மைனஸ் இருந்ததுன்னா இட் இஸ் என் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஈவன். பட் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த மைனஸ் அவுட்டரில் இருக்கும், இது கம்ப்ளீட்டாக எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி வந்து ஆட் ஆட்னாவே இம்மீடியட்டாக நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன எழுதிடலாம், பை ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆட் மீன்ஸ் வி கேன் ரைட் இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ எஃப் ஈக்குவல் டு கம்ப்ளீட்டாக ஜீரோ அப்படின்னு மாதிரி. ஸோ நமக்கு சம் என்ன, தேர்ஃபோர் இன்டெக்ரல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் லாக் டூ மைனஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒரு கொஸ்டின் செய்யலாம்னா நான் கொஸ்டின் நம்பர் ஃபோர். இப்போ சோஃபார் நம்ம பார்த்தது வந்து மைனஸ் ஏ டு ஏ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா இங்கே இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ டைப்பில் இருக்கு. ஸோ ஜீரோ டு ஏ டைம் அப்படின்னா ஜீரோ டு ஏ எஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்க எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் தென் டி எக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பிகினிங்கே ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து வி டேக் இட் அஸ் ஐ. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இப்போ இந்த இந்த லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வந்து ஜீரோ டு ஃபைவ் பை டூ. கொஸ்டின் வந்து செவன் பவரா எஸ் எஸ் அப்போ செவன் சாரி சைன் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போடணும், இங்கே எக்ஸுக்கு வந்தால் இந்த இடத்துல ஏ மைனஸ் எக்ஸ் இல்லையா,
அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கலாம், ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, திஸ் இஸ் ஏ, இது வந்து ஏ. அப்ப 5/2 மைனஸ் எக்ஸ் 7 மேல இருக்க, தென் த ஹோல் பை, ஆனா இது வந்து நல்ல பெருச இருக்கு. இங்க சைன் எக்ஸுக்கு என்ன இருக்கணும், 5/2 மைனஸ் எக்ஸ் தென் ஹோல் பவர் 7 பிளஸ் இங்க என்ன இருக்கணும், காஸ் 5/2 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 7. இந்த இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த அப்பர் லிமிட் இருக்கிறதே எழுதி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 to 5/2. வாட் இஸ் சைன் ஆஃப் 90 மைனஸ் சீட்டா, காஸ் சீட்டா இல்லையா. ஸோ காஸ் எக்ஸ் இந்த 7 வந்து இந்த பக்கம் வந்துருக்கு, பை இங்கேயும் சைன் ஆஃப் 90 மைனஸ் சீட்டா காஸ் சீட்டா. ஸோ காஸ் 7 பவர் எக்ஸ் இந்த இடத்துல காஸ் ஆஃப் 90 மைனஸ் சீட்டா சைன் தீட்டா, இந்த 7 வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம், இந்த இடத்துல இதை வச்சு. அப்போ இங்கே நம்ம அந்த கன்சிடர் ஐன்னு வச்சுருந்தா இதுவும் ஐ. கொஸ்டின் நம்ம இங்கே பிகினிங்கில் ஐன்னு வச்சுட்டோம், இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே வர்றதையும் ஐன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டையும் இந்த செகண்டையும் ஆட் பண்ணினா இது என்ன எழுதுறா, ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 5/2. இது அப்படியே டோட்டலாக எழுதிக்கிறது சார், சைன் பவர் 7x இங்கே கீழே இங்கே இந்த பக்கம் என்ன இருக்கு, காஸ் பவர் 7. டினாமினேட்டர் வந்து ரெண்டுக்குமே சேமாக தான் இருக்கு, 7x. மறக்காம இந்த இடத்துல என்ன போடணும், டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த இடத்துல நான் இந்த ப்ராப்பர்ட்டி எழுத மாதிரிட்டேன், இந்த இடத்துல வேணா எழுதிக்க, பை ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் அந்த இடத்துல எழுதுனது தான், பை ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதை கொஸ்டின் எழுதிட்டு பை ப்ராப்பர்ட்டின்னு எழுதி இந்த ஐ வந்து இந்த மாதிரி மாறுது, ஏன்னா உனக்கு ஐ வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே ரேட்டு ஐ ஈக்குவல்னு எழுதிக்கிறோம், பை ப்ராப்பர்ட்டி அதே ஐயே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வர இந்த ஐயும் இதையும் ஆட் பண்ணால் யூ ஆர் ரெட்டிங் 2i அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ தட்ஃபோர் 2i ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 5/2. டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லையா, ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காஸ் பவர் 7x நியூமரேட்டர் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம், தென் காஸ் பவர் 7x. அப்போ இது இது என்ன ஆயிடும், அப்படியே டிரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்கு. ஸோ 2i ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 5/2 டிஎக்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு, 1 இருக்கு. தென் இன்டெகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன, கே அப்படின்னு தான் கேஎஸ், 1 இருந்தால் 1x. ஸோ லிமிட் என்ன, இந்த இடத்துல 2i அப்படின்னு சொல்லியிருக்கு 0 to 5/2. ஸோ அப்பர் லிமிட் என்ன, 5/2, லோயர் லிமிட் போடுறப்ப அது 0 ஆகும். அப்போ ஐ ஈக்குவல் டு அது 2 எங்கே வரும், கீழே வரும். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 5/4. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் இருக்கு, அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.